உடுமலை தொகுதியின் பொறுப்பாளர் மகன் மிதுன் மற்றும் ரவிநாதன் கட்சிக்காக சிறுக சிறுக சேர்த்து வழங்கினார்கள். பல முறை சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வீட்டையும் சேமிப்போம் வைக்கணும். இந்த வருமானம் காக்கும் என்னமானம் என்று எழுதி வச்சு ஒரு கடைக்கு போறேன், அவங்க தேசம் ஒரு ரூபாய் மிச்சம் பண்ணி கொண்டாந்து போடும், சேருங்க ஒரு ரூபாய் செய்ய செய்யுங்க, நமக்கு நாமே தான் ஒரு ரூபாய் சேமிப்பை புலம். அண்ணா, நான் வந்து இங்கே வந்து தாஜி டாட்டா கிட்ட வந்திருக்கேண்ணா. சீமானனோட பேச்சு பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட உண்டியில் வந்து நான் காசு சேர்த்தி வச்சுருக்கேன். அது எங்கள் கட்சி வளர்ப்பிற்கு நான் கொடுக்கலான்ட்டுருக்கேன். அதனால் வந்து கொடுத்துட்டோம். அதனால் வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இதனால் நான் இவரோட பேச்சுக்கு தான் வந்தேன். சமய பேசினாரு, இதே மாதிரி நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவேன். எனக்கு எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எப்பயுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போவேன். நன்றி. எனக்கு வந்து அவர் பண்ணுற செயல்கள், அவர் பண்ணுற முயற்சி, அதனால தான் நீ அவருக்கு பிடிக்குது. என்னன்னா வந்து எனக்கு அவர் நல்ல கட்சி, அவரோட மிகுந்த கட்சி நம்மளுக்கே உதவி செய்கிறாரு. எல்லா டாஸ்மார்க்கையும் மூடுறாரு. அதனால நான் அவருக்கு என்னோட செயற்கை உண்டியலும் நான் கொடுத்துருக்கேன். தமிழை நல்லா வளர்க்கணும், தமிழ் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்மளை தமிழுக்காக இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக இது இந்த கூட்டம். ஹிந்துஸ்லாம் வரனால நம்ம இந்த நாட்டிலையும் நம்மளுக்கு வர வேலையை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்மளால சரியாக உழைக்க முடியல. இந்த விவசாயம் இருந்தனால தான் நம்மளுக்கு சாப்பாடே வரலன்னு வரவே வர சாப்பாடு. அவர் வந்து எப்பயுமே ஃபிட்டாக இருப்பார். எந்த நாள்னு சொன்ன மாதிரி சோம்பறியாகவே இருக்க முடியாது, எப்பயும் உழைச்சிட்டே இருப்பார். நல்லா ஜிம்லாம் போவார். நல்லவர், ஆனால் ரொம்ப நல்லவர். ஆமாம், அவர் பேச்சில் தமிழை வளர்க்கணும், நிறையா ஆங்கிலத்தை ஒழிக்கணும். ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டுக்கு வரனால நம்மளுக்கு தமிழர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. அவங்கள ஒழிக்கணும். எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் நன்றி.